இப்படி நமக்கு தெரியும். ஆனா இது முதன் முதல்ல தெரியுமா அப்படின்னா தெரியாது. முதன் முதல்ல என்ன தெரியும், எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் இதுக்கு பேருட்டா அப்படிங்கறதா இந்த பாடத்தோட இது. சோ ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சா, இதுக்கு நிறைய பேரு வந்து என்ன சொல்றாங்க, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அனுபவத்தை வச்சு ஒன்னொன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுல முதன் முதல்ல யாரு வர அப்படின்னா ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் வர்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஜான் டால்டன் என்ன சொல்றான்னா, அணுவை வந்து பிரிக்கவே முடியாது, அட்டம்ஸ் கே நாட் பி டிவிசிபிள், அதாவது இன்டிவிசிபிள் தான் அது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கடுத்து என்னன்னா, அதே போல டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும்னு சொல்றாரு. அதே போல அணு என்பது ரொம்ப ரொம்ப சிறிய, இது ஃபுல்லா கதை தாமா, அதனால கதை மாதிரி தான் சொல்றேன். சரியா, லாஸ்ட்ல ஒரு வீடியோ போட்டு காட்டுவேன். ஆட்டம்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால், ரொம்ப மிக சிறிய துகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் ஜான் டால்டன் கருத்துப்படி என்ன என்ன தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு, டால்டன் என்ன சொல்லிட்டாரு, பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரியா, அப்ப பிரிக்க முடியாதுன்னா எப்படி நியூக்ளியஸ் ஒண்ணு இருக்கும், அந்த நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டான் நியூட்ரான்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. இப்ப க்வெஸ்சன் வருது இல்லையா, சோ அவர் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சோ அப்ப எப்படி புரோட்டான் நியூட்ரான்னு ரெண்டு பேர் இருப்பாங்க, இங்க எலக்ட்ரான் எப்படி இருப்பாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, அப்ப க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது இல்லையா. அப்ப இவர் சொன்ன கருத்து தப்பு. ஆக்சுவலா ஒரு தமிழ்ல கூட ஒரு பாடம் கூட நம்மளுக்கு வரும், அதாவது டால்டன் சொல்றதுக்கு முன்னாடியே ஔவையார் வந்து சொல்லிட்டாங்க, அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லி சொல்ற, அணுவை துளைத்துன்னு சொல்லிட்டாங்க, அணுவை வந்து துளைக்க முடியும் அப்படின்னு முதன் முதல்ல வித்திட்டதே நம்ம ஔவையார் தான். அதனால தமிழன்தான் அறிவியல் சிந்தனையில ரொம்ப அதிகமான கருத்து இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் கூட உண்டு. இந்த பாடம் நீ டென்த்ல படிச்சிருக்கலாம் இல்லையா. சோ அப்ப டால்டன் சொன்னது தப்புன்னு ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து ஒருத்தர் வர்றார், யார் அப்படின்னா ஜே ஜே தாம்சன். சோ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடலாம், டால்டன் முதல்ல வர்றாரு, அதுக்கடுத்து ஜே ஜே தாம்சன் வர்றாரு. இந்த ஜே ஜே தாம்சன் என்ன சொல்றாருன்னா, அவரும் இதே மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஒரு இது வந்தது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நியூக்ளியஸ் இருக்கு, சுத்தி எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கு, பொதிஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதாவது நியூக்ளியஸ் ஒண்ணு, அதாவது உட்கருன்னு ஒண்ணு இருக்கு, அந்த உட்கருவை சுத்தி எலக்ட்ரான்கள் ரிவால்வ் ஆயிட்டே வருது, இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ். ஆனா இந்த எலக்ட்ரான்கள் இந்த உட்கருவோடு பொதிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அப்ப பொதிந்துருச்சு அப்படின்னா இது பிளஸ் இது மைனஸ், அப்ப ஆட்டம்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும் தானே, அப்படித்தானே. அப்ப நமக்கு ஒரு டவுட் வருது, அப்ப இவர் சொன்னதும் தப்பு அப்படின்னு வருது இல்லையா.
அப்ப இது ஏன்னா இது எலக்ட்ரான்ங்கிறது மைனஸ் சார்ஜ் நமக்கு தெரியும், உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ங்கிறது பிளஸ் சார்ஜ்ன்னு தெரியும். அப்ப இவர் சொன்ன மாதிரி பொதிந்து இருந்துச்சுன்னா ஆட்டம் எப்படி நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கும், அதாவது ஸ்டெபிலிட்டியோட எப்படி இருக்கும், அப்ப ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும். அப்ப இவர் சொன்னதுல என்ன இருக்கு, ஒரு டிராபேக் இருக்கு. ஆனா இவர் வந்து எது அதுக்கு ஒரு மாதிரிய நம்ம கிட்ட கொடுக்குறாரு, அதாவது இவருடைய கருத்தை பிரதியிடுறதுக்கு வெளியிடுறதுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாரு. என்ன மாதிரி அப்படின்னா வாட்டர்மெலன் மாதிரி. இது வந்து நீ 8th சயின்ஸ்ல படிச்சிருப்ப ரைட்டா, எப்படி இந்த தண்ணி பழக்கல அதை வந்து கட் பண்ணா எப்படி அந்த சிகப்பு தான் புரோட்டான், அதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து எம்பர்டட் ஆயிருக்கும், எம்பர்டட்னா பொதிஞ்சிருக்கிறது, பொதிஞ்சிருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு மாடலா சொல்றாரு. சோ அதனால இவர் வந்து வாட்டர் மெலன் மாடலை இவர் ரெப்ரசென்ட் பண்றாரு. இவர் சொன்ன ஒன்னே ஒண்ணுதான், என்ன சொல்லியிருக்காரு, ஆட்டம் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு, எப்பா வட்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ரைட், அதுக்குதான் ஒரு மாதிரி என்ன வைக்கிறாரு, வாட்டர் மெலன் மாதிரியே வைக்கிறாரு. Atoms are spherical shape. Positive charge uniformly, அதாவது positive negative uniform distribute ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அதான் பொதிஞ்சிருக்குன்ட்டாரு, ரெண்டும் இரண்டால கலத்தர் ஒண்ணு போல கலந்துருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு question raise பண்ணாங்க, அது எப்படி ரெண்டையும் ஒன்னா கலந்தா எப்படி ஆட்டம் ஸ்டெபிலிட்டி ஆகும். அப்ப அடுத்து ஷிஃப்ட் டு இன்னொருத்தர், யார் வர அப்படின்னா இவர் தான் அணு மாதிரி கொள்கைக்கே வித்திட்டவர். தட் இஸ் அட்டாமிக் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் வாஸ் லைடட் பை, தட் இஸ் ஃபவுண்டட் பை யார் அப்படின்னா ரதர்ஃபோர்ட். நீங்க இவரை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கலாம், ரதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் அப்படின்னு, ரதர்ஃபோர்ட் ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு நம்ம பார்க்க போறோம். இந்த ரதர்ஃபோர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரோட இதான் உங்களுக்கு உங்க பாடத்துல ஆக்சுவலா ஜே.ஜே. தாம்சனோ டால்டனோ கொடுக்கல, ஏன்னா அது சின்ன வயசுல படிச்சுட்டதுனால கொடுக்கல. உங்களுக்கு இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரதர்ஃபோர்ட் மாடலை தான் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ரதர்ஃபோர்ட் மாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் என்ன பண்றாராம், அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ வச்சு இதை வந்து செயல்படுத்துறாராம். ரெண்டு பேரு ஹான்ஸ் கிரேகர், எர்னஸ்ட் மார்ஸ்டன் அப்படிங்கிறவரு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களோட செய்யறாங்க. இவர் வந்து bombarded with very thin gold foil with alpha particle. இவர் என்ன பண்றாரா, ஒரு கோல்டு ஃபாயில் எடுத்துக்கிறாராம். கோல்டு ஃபாயில்னா என்ன அர்த்தம், தங்கத்தால ஆன ஒரு இலை, அதை எடுத்துக்கிறாராம். எடுத்து அந்த தங்கத்தான ஆன இலைய, ஒரே ஒரு நிமிஷமா, தங்கத்தால ஆன இலைய என்ன பண்றாராம், ஒரு நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. அந்த தங்கத்தால் ஆன இலைய வந்து பாரு, உங்க முன்னாடி ஒரு படம் தெரியும் பாரு, இதுதான் இந்த ஆல்பா எமிட்டட், அதாவது எமிட்டட் சோர்ஸ்னா என்ன அர்த்தம், இது வந்து ஒரு மூலமா இருக்கக்கூடியது, இதுல இருந்து ஆல்பா கதிரந்து இதுல பாஸ் பண்றாரு. இது எதால ஆனது, தங்கத்தால ஆனது. தெரியுதாப்பா படம் தெரியுதா, ஓகே இந்த படம் தெரியுதா, இந்த தங்கத்தால ஆன இதுக்கு சுத்தி என்ன வைக்கிறாரா, ஒரு ஜெட்டனஸ், ஜெட்டனஸ்னா ஜிங்க் சல்ஃபைடு ஸ்கிரீனை வந்து வைக்கிறாராம். அதுக்கு பேரு ஃப்ளூரசன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒளிரும் தன்மையை பெற்றுள்ளது அது. சோ இப்ப என்ன தெரியுதான், இதுல இருந்து இது ஸ்லிட்னா என்ன அர்த்தம்னா துளை அப்படின்னு அர்த்தம். இது வழியா இந்த நான் கர்சர் வைக்கிறேன் பாரு, இது வழியா இந்த ஆல்பா கதிர் போய் அதை போய் என்ன செய்யுது, உள்ள போய் நெருங்குது, இந்த துளை வழியா நெருங்குது. அந்த துளை வழியா நெருங்கும் போது நீயே பாரு படத்துல என்ன தெரியுது, ஒண்ணு நேரா எல்லாம் போகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா சைடுல ரெண்டு போகுது, இந்த சைடுல ரெண்டு போகுது, ஒண்ணு போன மேனைக்கே திரும்பி வருது, அப்படிதானே தெரியுதா. படத்தை நல்லா பாரு, இந்த படம் புக்லயும் உங்களுக்கு 11th புக்லயும் இருக்கு. சோ அந்த படத்தை தான் நான் எடுத்திருக்கேன். சோ இந்த இது வழியா பாஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ஆகும், அதுல கூட போட்டிருக்காங்க பாருங்க, இந்த பாருங்க கோல்டு ஃபாயிலுக்கு அந்த நேம் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பாரு அன்டிஃப்ளக்டட் பார்ட்டிகல் தான் என்ன அர்த்தம், அதாவது உள்ள போயிட்டு உள்ள போய் இருக்கு. டிஃப்ளக்டட் பார்ட்டிகல்னா என்ன அர்த்தம், திரும்ப வெளியே வருதுன்னு அர்த்தம். இந்த ஃப்ளூரசன் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்களா, அது என்ன அப்படின்னா சிங்க் சல்ஃபைடால ஆனது, அதாவது என்னன்னா அதுல வந்து ஒளிருது. அப்ப என்னமோ உள்ள ஒண்ணு இருக்கு, ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள வச்சுதான் இதை இதெல்லாம் என்ன செய்யுது நடக்குது. பாதி வந்து உள்ள போயிருது, ஒரு சில இது வந்து திருப்பி வருது, ஒரு சில இது அந்த இடத்துல இருந்த மேனைக்கு ஒளிருது. இந்த மூணு பாயிண்ட் இவர் என்ன பண்றாரு, அப்சர்வ் பண்றாரு, பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதான், இப்ப நீ ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் மேடம் இதுல கோல்டு வந்து வைக்கிறாங்க,
ஏன் காப்பர் வைக்கக்கூடாதா, வேற இது வைக்கக்கூடாதா, எதுக்காக கோல்டை யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா, கோல்டு தான் தின் மேலேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இலை போன்ற அமைப்பை அடிக்கக்கூடிய ஒரே எலமெண்ட் வந்து என்னன்னா கோல்டு தான். அலுமினியம் அடிக்கலாம், ஆனா இத ரொம்ப மெல்லுசா அடிச்சு தகடு மாதிரி, இப்ப நம்ம செயின் எல்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் தகடா அடிச்சுதானே ஒல்லி, அந்த பாப்பா செயின் குட்டி குட்டி பாப்பா செயின் எல்லாம் பண்ண போது என்ன பண்ணுவாங்க, தகடுமா இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கோல்டுக்கு இருக்கிறதுனாலதான் அவர் கோல்டை செலக்ட் பண்ணியிருக்காராம். நம்ம இதெல்லாம் உள்ள இருந்து கொஸ்டின் கேட்கலாம், எதனால இப்படி செலக்ட் பண்ணாரு கொஸ்டின் கேட்கலாம். சோ அடுத்து, சோ இது ஒரு ஒரு இது ரைட்டா. அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய இதுல என்னன்னா, அட்டாமிக் மாஸ் வந்து ஹையா இருக்கும். அதாவது இது வந்து ஆல்பா கதிர் போய் அதை தாக்குது இல்லையா, அப்ப இதனுடைய அணு நிறை வந்து அதிகமா இருந்தாலும் அதனால எதிர்கொள்ள முடியும். அதுக்காக தான் இந்த கோல்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு ரைட்டா. இது எதுக்காக இந்த சுத்தி இந்த ஒரு இது மாதிரி வச்சிருக்காருல, பாதுகாப்பு பட்டளை மாதிரி பெட்டகம் மாதிரி, எதுக்காக அப்படின்னா அதுதான் சொல்றேன். அந்த ஃப்ளூரசன்னா என்ன அர்த்தம்னா ஒளிரக்கூடிய தன்மை. இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன, அந்த மின்மணி பூச்சி பாத்திருக்கியா, அது அது நைட்டு பறக்கும் போது அந்த லைட்டு நமக்கு தெரியும். சோ அந்த மாதிரி இது ஒளிருது, அந்த இடத்துல ஒளிருது அப்படின்னா அப்ப ஏதோ அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இதை வச்சிருக்காரு. என்ன அறிவாளி பாத்தியா. சோ அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இவ்வளவுதான், வேற எதுவுமே நம்ம பார்க்க போறது இல்ல. அட்டாமிக் மாடல்ல ஃபர்ஸ்ட் ரூதர் ஃபோர் மாடல், நான் படத்தை காமிச்சதை வச்சு கொஸ்டின், நான் பாயிண்ட் சொன்னதை வச்சு நீயே எழுதிடலாம். மூணு மார்க் கேள்வியில கேட்பாங்க. சோ அப்ப நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஆல்பா ஃபாயில நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பா இந்த இருக்குல்ல இப்படி இருக்கு இல்லையா, இதுல என்ன பண்றாரு ஒரு இப்படிதான் ஒரு மாட்டமஸ் எல்லாம் எப்படி போயிருச்சு, இப்படி உள்ள போயிருச்சு, இப்படி உள்ள போயிருச்சு ரைட். ஆனா அடுத்து ஒரு சில இது இங்கதான் நடுவில் எப்படி இருக்கு, இங்க நியூக்ளியஸ் இருக்கு, ஒரு சில இது எப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது அப்படிதானே. ஒரு சிலது இப்படி மேலமாக்க போகுது, ஒரு சிலது கீழே பார்க்க போகுது. சரி, அப்ப இதுல இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வராறாம், மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் பாஸ் த்ரூ த ஃபாயில். சோ யா இங்கதான் ஆல்பா பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, இந்த ஆல்பா பார்ட்டிகல் வழியா ஆல்பானா என் முதல் உங்களுக்கு அது தெரியணும், ஹீலியம் தான் ஆல்பா அப்படிங்கிறது தெரியும், 2H4 சரியா. சோ அப்ப மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் உள்ள என்ன செஞ்சுட்டே போயிட்டே இருக்கு, அப்ப இங்க நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஒரு இடத்துல சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்க, வேகமா எல்லாரும் போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து ஒரு கன்ஃபியூஷன் என்ன வராரு, மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இந்த ஆட்டம் இஸ் எம்டி, அதாவது காலியாக உள்ளது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எம்டின்னு கொண்டு வராரு ரைட்டா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் ஆட்டம் இஸ் எம்டின்னு கொண்டு வர்றாரு, காலியா இருக்கு அப்படின்னு கொண்டு வர்றாரு சரியா. அடுத்தது என்ன கொண்டு வர்றாரு, அடுத்தது என்ன கொண்டு வர்றாருன்னா, இந்த ஆல்பா பார்ட்டிகல் என்ன ஆயிருச்சு சொன்னா, இந்த பாரு இந்த ஆல்பா பார்ட்டிகல் இப்படி போகுது இப்படி போகுது, அப்ப ஏதோ ஒண்ணு தடக்குது இல்லையா. அப்ப இது பிளஸ்ஸா இருந்தா, இது பிளஸ்ஸா இருந்தா விலகி தானே போகும் அப்படித்தானே, இங்க மைனஸ் இருந்தா இது இதோட போய் முடிவு. அப்ப அப்ப ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு, என்ன வராருனா, சம் ஆஃப் த ஆல்பா ஃபர்ஸ்ட் என்னது எம்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து ரெண்டாவது என்னன்னா, சம் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ரிஃப்ளெக்டட் பை ஸ்மால் ஆங்கிள், அதாவது சிறிய கோணத்து கோணமா இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு போறாரு, ஸ்மால் ஆங்கிள். அடுத்து அப்ப ஒரு ஸ்மால் ஆங்கிள் வெளிவருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, அப்ப இதுல என்ன கன்க்ளூஷன் கொண்டு வர்றாருன்னா, அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் அன் ஆட்டம் ஆக்குபைஸ் வெரி லிட்டில் ஸ்பேஸ், அதாவது என்னன்னா, சோ அப்ப பாசிட்டிவா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க எவ்வளவுதான் ஆக்குபை பண்ணிருக்காங்க, லிட்டில் ஸ்பேஸ், அதாவது சிறிய அளவான இடத்தை பெற்றுள்ளது எது, நேர்மின் துகள்கள்னு சொல்றாரு. புரியுதா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், எல்லாமே எம்டியா இருக்குன்னு சொன்னேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் ஆக்குபைஸ், அதாவது சாரி மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா படிகள் இல்ல, சம் ஆஃப் த ஆல்பா படிகள், அதாவது மிகச்சிறிய ஆல்பா துகள் மட்டுமே என்ன செஞ்சிருக்கு, இப்படி ஊடுறாம வெளியில திரும்பி வந்துருச்சு சரியா. அப்ப என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஒரு சிறிய கொஞ்சோண்டு இருக்கிறதுனால அது மட்டும் போய் இதா, முதல்ல இவர் சொன்ன கருத்துப்படி எல்லாம் போயிருக்கணும்ல, உள்ள போயிருக்கணும்,
எல்லாம் இப்படி ரேயா போயிருக்கு கேட்டா. ஆனா ஒண்ணு மட்டும் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா அப்ப இங்க ஒருத்தர் மட்டும் தடுக்கிறாங்க அப்படிதானே. சோ அப்ப இது யாரு பாசிட்டிவ்னு கொண்டு வந்தார் கரெக்டா. ஆனால் அடுத்து இன்னொரு கொண்டு வர்றாரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள போகுது இல்லையா, இப்படி உள்ள போகுது இல்ல, இப்படி உள்ள போகக்கூடிய தனிமங்கள் எல்லாம் என்ன ஆகுதான், சரி தனிமங்கள் இல்ல ரே சாரிமா சாரி ரே, அந்த கதிர்கள் எல்லாம் என்ன ஆகுதான், திரும்ப இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதான், 180 டிகிரிக்கு திருப்பி அனுப்பப்படுதான். அப்ப திருப்பி அனுப்பப்படுதுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கா, யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. இதத்தான் என்ன சொல்றாங்கன்னா சிண்டிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சிண்டிலேஷன்னா ஒளிரும் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப ரதர்ஃபோர்டோட மாடலை படிச்சோம், மூணு பாயிண்ட் படிச்சோம். ஒன்னு அந்த அணு இருக்கக்கூடிய எல்லாமே காலியா இருக்கு. அதுக்கடுத்து ஸ்மால் ஸ்மால் ஆங்கிள் குறைந்த அளவு கோணத்துல இருக்கு. அதுக்கடுத்து மூணாவது என்னன்னா டிஃப்ளக்டட் பை 180 டிகிரி. டிஃப்ளக்டட்னா என்ன அர்த்தம், திருப்பி விளக்கம் அடையுதுன்னு அர்த்தம், 180 டிகிரிக்கு விளக்கம் அடையுதுன்னு அர்த்தம். சோ இதான் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இவர் கண்டுபிடிச்சதுல அப்ப என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, பாசிட்டிவா யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, வெளியில எலக்ட்ரான் ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எலக்ட்ரானையும் புரோட்டானையும் எலக்ட்ரானையும் பத்தியும் இவரு என்ன செஞ்சிட்டாரு, ஒரு கருத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆமா உள்ள வந்து புரோட்டான் இருக்கு, வெளியில எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்குங்கிற ஒரு கருத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இத ஒரு வீடியோவா நான் காமிக்கிறேன். இதை முடிச்சுட்டு இந்த மாதிரியும் அக்செப்ட் பண்ணல, இதுக்கடுத்து ஒருத்தர் வந்தார், அது ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன். முதல்ல ஒரு இத வீடியோவை பாரு. ரதர்ஃபோர்ட் ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் தெரியுதா சீனா, தெரியுதா? ஹலோ தெரியுதா? என்னாச்சு தெரியுதா? ஹலோ அப்படியே என் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சார். ஓகே ஒரு ஓகே யூ சீ திஸ் மா இப்ப தெரியுதா? தெரியுது மேம். தெரியுதா? அது வந்து ஃபுல்லா அணு ஃபுல்லா அதுதான் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டெஃபனிட் பார்த்துன்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்குதான் இது பார்க்கணும். சோ இப்ப நம்ம இப்ப யார பார்த்தோம், போர்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா. சோ இதுதான் நம்ம பண்ண போறது.
அடுத்து வரப்போறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம போர்னு ஒருத்தர் இப்ப பார்த்தோம் இல்லையா, அப்ப ரூதர்ஃபோர்ட் மாடல்ல சம்திங் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இருக்கிறதுனாலதான் அடுத்த மாடலுக்கு போச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, இவர் சொன்னார் இல்லையா புரோட்டான் இப்படி இருக்கு, எலக்ட்ரான் உள்ள சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னார்ல, ஆனா அந்த எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கும் போது ஒரு க்வெஸ்சன் வந்தது, எலக்ட்ரான் வந்து மைனஸ், இது வந்து பாசிட்டிவ், அப்ப இட் லூசஸ் இஸ் எனர்ஜி, தன்னுடைய ஆற்றலை அது இழக்கும் தானே, அப்ப அது ஆட்டம் வந்து கொலாப்ஸ் ஆகும் தானே, அப்ப அது என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி இவர் விவரிக்கல. சோ இவர் என்ன சொல்லல அப்படின்னா, எலக்ட்ரான் இருக்கு புரோட்டான் இருக்குன்னு சொன்னாரே தவிர, அந்த எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருந்தால் அது தன்னுடைய ஆற்றலை இழக்கும், அந்த ஆற்றலை இழக்கிறதுனால அதுக்கு என்ன ஆகுங்கிறத பத்தி இவர் பேசல. அதனால யார் வராங்கன்னா போர் ஆட்டம் மாடல் அப்படின்னு ஒரு, இதுதான் இந்த பாடத்துடைய முக்கிய சாராம்சமே. உங்களுக்கு கூட போர் அட்டாமிக் மாடல் தான் கேட்பாங்க, நான் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால போர் ஆட்டம் மாடலை நான் இப்ப உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், காமிச்சிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம் பாருங்க. சோ நாளைக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னைக்கு வீடியோவா பாருங்க ஒரு நிமிஷம். பாருங்க இப்ப இதுல ரூதர்ஃபோர்டும் வரும், போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், இவர் தான் அந்த போர்னு கண்டுபிடிச்சவரு. இப்ப பாருங்க ரூதர்ஃபோர்டு என்ன செஞ்சாருங்கிறது வரும், தாம்சன் ரூதர்ஃபோர்ட் போர் அந்த வழியில வர்றவங்க ரூதர்ஃபோர்டு என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது வரும், ரூதர்ஃபோர்ட் அடுத்து போர். சோ இவர் தவற விட்டதை இவர் வந்து கொண்டு வந்தார். நீல்ஸ் போர் ஹேட் ஹெல்ப் டு ஓவர்கம் த ப்ராப்ளம் இன் ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், ரூதர்ஃபோர்ட் தவற விட்டதை இவர் மாத்தி கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. இப்ப பாரு ரூதர்ஃபோர்ட் மாடல், நடுவுல பாசிட்டிவ் இருக்கு, எலக்ட்ரான் என்ன ஆகிட்டே இருக்கு, சுத்தி வந்துகிட்டே இருக்கு, இதுதான் இவர் கண்டுபிடிச்சது இல்லையா. பாரு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரான் தன்னோட ஆற்றல இழக்குது, இழந்து என்ன பண்ணுது உள்ள போயிருது, இட் லூசஸ் இட்ஸ் எனர்ஜி, என்ன ஆகுது உள்ள போயிருது, அப்ப என்ன ஆகும் ஆட்டம் மாடல் கொலாப்ஸ் ஆயிடும் சரியா. அப்பதான் யார் வரா, போர் வரார். என்ன சொல்றாருன்னா, அந்த ஆட்டம் ஒரு செப்டைன் பாதையில சுத்தி வருதுன்னு சொல்றாரு, அதுக்குன்னு ஒரு பாதை கொடுத்துட்டா அதுக்குள்ள சுத்தி வருது. இந்த ரிலேன்னு ஒரு கேம் இருக்கு தெரியுமா, அதுக்குள்ளதான் ஓடணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த அதுக்குள்ளேயே ஓடி வர மாதிரி அது ஓடி வருது. அப்ப அது ஆற்றல் என்ன செய்யாது, இழக்காது, ஆற்றலை இழக்கவோ ஏற்கவோ செய்யாது. அப்ப அதனால இதனுடைய நிலைப்பு தன்மை ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த செட்டைன் பாத்துக்கு பேர் தான் ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம், KLMN கம்பேர் பண்ணிருக்கு. சுத்தி வருது, இங்க கொலாப்ஸ் ஆகுது, இங்க நியூக்ளியஸ் இருக்கு, இதுல என்ன ஆகுது ரெண்டுமே எலக்ட்ரான் தான். பிக்சட் எனர்ஜில சுத்துது இது, அவர் சொல்லல, இதுக்குதான் அவர் நோபல் பிரைஸ் வாங்கினார் இந்த ஒர்க்குக்கு தான். சோ ஸ்டெபிலிட்டியை பத்தி என்ன செஞ்சாரு சொல்றாங்க, சோ அதை ரீகேப் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நாளைக்கு இது என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். சோ நான் சொன்னதுதான் சொல்லியிருக்காங்க, ஓகே ரைட்டா, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதுல வந்து ரூதர்ஃபோர்ட் மாடலும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா, புரிஞ்சுதா, நல்லா தெரிஞ்சுதா வீடியோ, ஓகேவாமா, புரிஞ்சுதா. சோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோங்கிற ஒரு இது கொடுப்போம். முதல்ல ஆட்டம் மாடல்னா என்ன, ஆட்டம்னா என்ன, ஆட்டம்ல யார் இருக்கா, உள்ள புரோட்டான், வெளியில எலக்ட்ரான் இருக்கு, இன்னொன்னு நியூட்ரான் பத்தி நம்ம இன்னும் பேசல சரியா. அந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது இனிமேதான் வரும் சரியா. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து நியூட்ரான் கண்டுபிடிக்காத காலகட்டம், யாரோட மாதிரி
இந்த ரூதர்ஃபோர்டு அணுவின் மாதிரி வந்து நியூட்ரான் கண்டுபிடிக்காத காலகட்டம்னால அவர் இதை பத்தி எல்லாம் யோசிக்கல். அவர் புரோட்டான் எலக்ட்ரானை பத்தி தான் பேசுவார். சரியா? அதுக்கடுத்து போர் வரும்போதுதான் அந்த இது தெரிய வந்தது. அதனாலதான் நானும் உங்களுக்கு சொல்லும் போது புரோட்டான மட்டும் சொல்றேன். சோ அப்ப புரோட்டான், வெளியில எலக்ட்ரான், அது ரூதர்ஃபோர்டு என்ன செஞ்சாருன்னா ஒரு கோல்டு ஃபாயில், அத தங்க இலையாலான ஒரு இதை எடுத்து ஒரு ஹீலியம் மாலிகுலுக்குள்ள விட்டு பிளே ஆகலையா? ஓ இது போர் ஆட்டம் மாடல் பத்தி. இதுல ரூதர்ஃபோர்டு மாடலும் வரும், அதனாலதான் இந்த வீடியோ காமிக்கிறேன். நாளைக்கு இதை நடத்த போறேன். ரூதர்ஃபோர்டு ஜே ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டு, அதுக்கடுத்து போர், மூணு பேர் இருந்தாங்க. ஜே ஜே தாம்சனுக்கு அடுத்து ரூதர்ஃபோர்டு தான். நம்ம இன்னைக்கு பாடத்துல பாக்குறது ரூதர்ஃபோர்டு மாடல். சோ அவருடைய குறைபாடுகளை களைஞ்சு போர் வந்து கொண்டு வந்தார் அப்படிங்கறதா இந்த வீடியோவோட இது. So Niels Bohr had helped to overcome the problem in Rutherford model of an atom. Yeah. So Rutherford model, உங்க முன்னாடி தெரியுது. ஒரு it showed that electrons in an atom revolved around a positively charged center called nucleus. பாரு, நடுவுல ஒரு பிளஸ் இருக்காப்பா, உள்ள ஒரு பால் மாதிரி சுத்திட்டு வருதா, அதுதான் எலக்ட்ரான். நடுஸ்ல இருக்கிறது நியூக்ளியஸ், புரோட்டான். அப்ப இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும் போது இட் லூசஸ் இட்ஸ் எனர்ஜி. எனர்ஜி என்ன செய்யுது? ஆற்றலை இழக்குது. சோ அப்ப என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள போய் ஆட்டம் கொலாப்ஸ் ஆயிடு. இதுதான் ரூதர்ஃபோர்டு. சோ இதான் அவர் சொல்ல தவற விட்டது இல்லையா. அப்ப போர் வந்து என்ன பண்றாரு? வராரு, வந்து அதுக்கு என்ன சொல்றாரு? ஒரு வழி சொல்றாரு. என்ன அப்படின்னா, அத செப்டைன் பாத்துக்குள்ள நீ ஓட விட்டேன்னா அது வந்து அது வந்து எனர்ஜியும் லூஸ் பண்ணாது, கெயினும் பண்ணாது, அது மாட்டும் ஓடிட்டே இருக்கும்னு சொல்றாரு. அப்ப மாடல் ஆஃப் அன் ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இட்டு பாரு, அந்த போட்டிருக்காங்க பாரு, ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜில அது சுத்துது. இதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சோலார் சிஸ்டத்துல வந்து சன் நடுவுலையும் முத்தே இருக்கிறது எல்லாம் தன் பாதையில சுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த 9 பிளானட்ஸும் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் இது KLMN நம்மளுக்கு ஆர்பிட்ஸ் காட்டுது. சோ ரூதர்ஃபோர்டு இந்த சைடு, இந்த சைடு போரு. பாரு, ரெண்டுமே ஒரே இதுதான் எடுத்திருக்காங்க, ஆனா இது செட்டைன் பாத்து அது செட்டைன் பாத் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த செட்டைன் பாத்துக்கு பேர் தான் ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம். எத்தனை ஆர்பிட் இருக்கு அப்படின்னா KLMN அப்படின்னு 4 ஆர்பிட் இருக்கு அப்படின்னு கொண்டு வராங்க. அந்த KLMN எவ்வளவு இருக்கும், எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குங்கிறதுலாம் பார்க்க போறோம். இதுக்காக தான் அவர் நோபல் பிரைஸ் வாங்கினாரு. ரூதர்ஃபோர்டு போர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாரு. அதுக்கடுத்து ரீகாப் தான் கொடுத்திருப்பாங்க. சோ போர் ஆட்டம் மாடல் நாளைக்கு பார்ப்போம். நான் இது எதுக்காக காமிச்சேன் அப்படின்னா, ரூதர்ஃபோர்டு மாடல் வந்து இதுல வரும், அதுக்காக தான் காமிச்சேன், வேற ஒண்ணு. ஓகே, ரைட்டா? சோ அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா, ஒரு ரீகாப் சொல்லி பார்த்தோம்னா, குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம்ல ஜே ஜே தாம்சன், she has some voices there. அஞ்சு மணி ஆகுதுனா சீனா ஏதோ வாய்ஸ் கேட்டே இருக்கு. ஒரே செகண்ட்னா. ஹலோ, சாரி சாரி. அடுத்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இது முடிச்சிட்டோம் இல்லையாப்பா, ரைட்? சோ இந்த நம்ம இன்னைக்கு பார்த்த லெசன்ல முக்கியமான க்வெஸ்சன் அப்படி சொல்லி பார்த்தா, ரூதர்ஃபோர்டு ஆட்டம் மாடல் கேட்கலாம், வை கோல்டு ஃபாயில் வந்து யூஸ் பண்றோம்னு கேட்கலாம். சரியா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுப்பா. நீ கிளாஸ்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்திருக்கு, சாரி ஃபார் தட். என்னாலதான் அது கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, பிளஸ் கொஞ்சம் ஐ எம் நாட் வெல், அதனாலதான் நோ டிஸ்டர்பன்ஸ், சாரி ஃபார் தட். இன்னுமே இப்படி நடக்காது அடுத்த கிளாஸ்ல. ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருக்குறள் பார்க்க போறோம். இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேட்போம். டவுட் இருக்காயா? புரிஞ்சுதாமா? அடுத்து போலாமா? திருக்குறள் போகுமா? ஓகே. சோ இன்னைக்கு திருக்குறள் என்ன அப்படின்னா, 127வது குறள். அதாவது யாகாவராயினும் நாகாக்க தாவாக்கா சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு ஒரு குறள். உனக்கே தெரியும் இந்த குறள் எல்லாமே பஸ்ல கூட எழுதியிருப்பாங்க, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பஸ்ல எழுதியிருப்பாங்க, யாகாவராயினும் நாகாக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதாவது ஆண்டவனே என்ன பண்ணிருக்கான்னா, இந்த நாக்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு இது வச்சிருக்கான், ஒரு இப்ப வாய்க்கு நெருக்குன்னு வச்சுக்கோயேன், அதை சுத்தி 32 பல்லு வச்சிருக்கான் சோல்ஜர்ஸ் மாதிரி. எப்பயுமே அது வந்து ஒரு எதுவும் வாய விட்டுற கூடாதுங்கிறதுக்கா ஈரப்பதத்தை நினைச்சே வச்சிட்டு இருக்கான் இல்லையா. நாக்கு எப்பயுமே ஈரப்பதமா இருக்கும்ல, நினைச்சே வச்சிட்டு இருக்கா. அது எப்படின்னா, அந்த பாஸ்பரஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் கெமிஸ்ட்ரியில, அதை வெளியே வச்ச தன்னாலே என்ன செஞ்சிடும், எரிய ஆரம்பிச்சிடும். அதனால என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அதை தண்ணிக்குள்ள வச்சிருப்பாங்க. அது மாதிரி கடவுள் வந்து நம்ம நாக்க வந்து சுத்தி ஒரு இது போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான், 32 பல்ல போட்டிருக்கான். அதுக்கடுத்து தண்ணி ஈரப்பதமா வச்சிருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 உதட வச்சிருக்கான் பாதுகாக்கிறதுக்கு. இதுக்கு மீறி நம்ம பேசுறோம்னா நம்மளுடைய இதுதான் இல்லையா. சோ அதனால நான் வடக்கம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்ப ஒரு தடவை வந்து இந்த மாதிரி இத பஸ்ல எழுதி வச்சத வச்சு இது வந்து அண்ணாதான் சொன்னாராம், பஸ்ல எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உடனே எதிர்கட்சியினர் அவரை வந்து க்வெஸ்சன் பண்ணுவாங்க இல்லையா. அப்ப கேட்டாங்களாம், நீங்க இப்படி யாகாவராயனும் எழுதிருக்கீங்களே இந்த குரல், இது யாருக்கு, அதாவது பஸ்ல போறவங்களுக்கா, டிரைவருக்கா, கண்டக்டருக்கா, இல்ல பொதுமக்களுக்கா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், நாக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும்னு சொன்னாராம். அந்த மாதிரி பேசவும் என்ன செய்யணும், தெரியணும். நாக்கு எல்லாருக்கும் தானே இருக்குது இல்லையா. சோ அப்ப நாக்கு இருக்கக்கூடிய மனித ஜீவன் எல்லாத்துக்குமே, பொதுவா அண்ணாவதான் என்ன சொல்லுவாங்க, பேசல நல்ல கரெக்டா பேசுவாரு, எது எது சொன்னாலும் தெளிவா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் டீச்சர் வந்து கேட்டாங்களாம், என்னடா வேலை கிடைக்கலையா உனக்கு இன்னும் அப்படின்னு. வேலை தேடும் வேலையில் இருக்கிறேன், அதாவது வேலை தேடும் வேலையில் இருக்கிறேன் ஐயான்னு சொன்னாராம். அதாவது தமிழ் வந்து அந்த அளவுக்கு, அதாவது கரெக்டாவும் யாரையும் பாதிக்கும்படியாவும் பேசாம கரெக்டா அவங்களுக்கு ரீச் ஆற மாதிரி சொல்லக்கூடியவர் அறிஞர் அண்ணா. சோ அந்த மாதிரி யாகாவராயினும் நாகாக்க, நம்மளும் அந்த மாதிரி கத்துக்கணும். எங்கேயுமே நம்மளுடைய நா வடக்கம் வந்து ரொம்ப முக்கியம் ரைட்டா. அதுவும் இப்பெல்லாம் வந்து எங்க காலத்தை விட உங்க காலம் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி நிறைய மீடியா வேற இருக்கு இல்லையா. அதனால நம்ம எதையும் ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா இதா போயிடும். ஏன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படிதான் அப்படித்தானே. சோ பார், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு, சோ யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நாவை அடக்கி காத்திட வேண்டும். இல்லையே அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்துக்கு காரணமாகிவிடும். கரியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்காரு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்ம இதுக்கு நம்ம தான், நம்ம என்ன பேசுறோமோ அதுக்குதான் நம்ம அனுபவிப்போம் இல்லையா. சோ அதனால எப்பயுமே கரெக்டா இருக்கணும், நல்லபடியா பேசணும் அப்படிங்கறதுதான் என்னோட செஷன் முடிஞ்சிடுச்சு. எதுவும் டவுட் இருந்தா கேளு. இந்த பாடத்துல வந்து ரொம்ப சின்ன பாடம் தான், க்வெஸ்சன்ஸ் வந்து ரூதர்ஃபோர் அட்டாமிக் மாடல் தான். மேம், ஐ ஹாவ் டு டவுட் ஆன் ஃபர்ஸ்ட் சாப்டர், கேன் ஐ ஆஸ்க்? எஸ், கேளு கேளுமா மேம். குட் ஈவினிங் மேம். மேம், இப்ப ரிலேட்டிவ் அட்டாமிக், ரிலேட்டிவ் அட்டாமிக், ஹலோ. அதனுடைய அபண்டன்ஸ் இல்லையா, அது ஒரு இது கொடுத்திருப்பாங்க. நான் கூட ஸ்கிரீன் வேணா ஷேர் பண்ணுவோம். தெரியுதான்னு நோட்டு தெரியலன்னா ஓகே. நான் இப்படிதான் கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து அதனுடைய எவ்வளவு அபண்டன்ஸ் இருக்கோ அதை. இப்ப வந்து கார்பன் 12க்கு 98, கார்பன் 13க்கு 1, கார்பன் 14க்கு 2. ஸோ அதை எல்லாத்தையும் கூட்டி இப்படி பண்ணுவோம். ஆவரேஜ்னால என்னது, எந்த பேஜ்லன்னு சொல்லும், கரெக்டா தான் இங்கிலீஷ்
இது பாப்பா 35 into 77 plus 37 into 23 அதானே அதுதானே கேக்குற இல்ல மேம் அங்கே மேல ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்கல்ல மேம் அதுல ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எப்படி போட்டாங்க ஹைட்ரஜனின் ஒப்பு அணு ஓ அதுவா 1.66 னு போட்டிருக்கறத கேக்குறியா 1.6605 into 10 power minus 27 னு கொடுத்திருக்காங்களே அத கேக்குறியா அது எப்படி போட்டாங்கன்னு கேக்குறியா ஹலோ ஆமா 1.67 சராசரி நிலை அட்டாமிக் மாஸ் கீழே உள்ளது கண்டுபிடிச்சிருக்கிற 1 AMU மேல உள்ளது அவங்க கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் புரியலையா நான் சொல்றேன் புரியலன்னு எனக்கு தெரியல அதாவது என்னன்னா பொதுவா ஹைட்ரஜன் அப்படின்னாலே 1.66 தான் சரியா பொதுவா ஹைட்ரஜன்னாலே ஒன்றுப்பா இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அணுவின் சராசரி நிறைன்னு கொடுத்திருக்காங்க மேல அதாவது என்னன்னா இங்கிலீஷ் மீடியம் ஒரு நிமிஷம் இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்துக்கலாம் அல்ல பாரு பேஜ் நம்பர் 4 தானே சரி ஓகே நீ கேக்குறது புரியுது தானப்பா அது வந்து இது இன்பில்ட் அதாவது எப்படி இப்ப கார்பன்னா 12 அந்த மாதிரி தானே ஸ்கிரீன் தெரியுதா இப்ப உனக்கு நல்லா 1.6736 into 10 power minus 27 இது இது வந்து அந்த ஒரு AMU இத வச்சு டிவைட் பண்ணி போறோம் இது எப்படின்னா இதுவுமே இப்ப நான் இப்ப இன்பில்ட்னு சொல்றேன் இது எப்படின்னா ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப்பையும் கூட்டி வருது அதுதான் அந்த சராசரின்னு கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கேன்னா ஆவரேஜ் மாஸ் வரேன் ஆவரேஜ் மாஸ் கொடுத்துருக்கானா ஆவரேஜ் மாஸ் கொடுத்துருக்கானா அதான் ஆவரேஜ் மாஸ்ங்கிறது மூணுத்தையும் சேர்த்து வரும் ஓகேவா புரிஞ்சா ஓகே மேம் இருக்கும் அப்ப அந்த கார்பன் 12 எவ்வளவு அபண்டன்ஸ் அப்படி கூட பார்த்தோம் தெரியும் ஒரு ரிலேட்டட் அட்டாமிக் மாஸ் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஒன்று பார்த்தோமே கார்பனுக்கு இந்த மாதிரி ஆக்சிஜனுக்கும் O16 O15 இப்படி இருக்கும் 15.995 ஓகே மேம் ஆவரேஜ் O16க்கு அது எவ்வளவு 15.995 இருக்கும் சரியா ஓகே 15.995 இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் கார்பன் 12 அப்ப இது இதுக்கு எவ்வளவு இருக்கு 12 கார்பன் 13க்கு 13.00 இதெல்லாம் இருக்கு கார்பன் 14க்கு 14.00317 அப்ப இந்த மூணுத்தையும் கூட்டி 3 வகுத்து போடுவாங்க அதுதான் அந்த வேல்யூ சரியா ஓகே கேளு உன் க்வெஸ்சன் கேளு புரிஞ்சுதா இல்ல
ஆ புரிஞ்சுச்சு மேம். அந்த கீழ இருக்கிற வேல்யூ வந்து ஏஎம்யூ. ஓகே ஓகே, நல்லா படிக்கிறியா? ஆ ஓகே. சரி. ஆ எஸ் சரி. ஸோ அப்ப நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து போட்டு பாரு, சம்ஸ் எல்லாம் செஞ்சு பார்க்கணும் சரியா? சம்ஸும் நாங்க ஸ்மால் ஸ்மால் வீடியோல போட்டிருக்கோம், போய் பாரு சரியா? பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கேளு. சூப்பர், இப்படிதான் டவுட் கேட்கணும், அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சூப்பர், தேங்க்யூ. என்ன டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோ சரியா? அப்படி எனக்கு சொல்ல தெரியல, உடனே சொல்ல தெரியலனாலும் அடுத்த நாள் அதை கிளாரிஃபை பண்ணு ஓகேவா? சொல்றேன், சொல்லிடுவோம். இருந்தாலும் இப்ப டக்குன்னு இந்த வேற புக் எடுக்க போனோம், அதுதான் நேரம் ஆயிடுச்சு இல்ல, அப்படி இல்லாம நான் சொல்லிடுறேன் சரியா? ஓகேவா? ஓகேமா, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் இருந்தா எங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரியா? வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளு. லிமிட்டிங் ரியேஜென்ட் ஏதாவது டவுட் இருக்கா? லிமிட்டிங் ரியேஜென்ட் அந்த இது எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது இல்ல? ஓகே ஓகே, அது நான் ஸ்மால் வீடியோ போட்டிருக்கேமா, போய் பாரு சரியா? ஓகேமா, தேங்க்யூ. Once again, thank you. இது வீடியோ இருக்கா? சீனோ வாழ்க பாரதம், வெல்க தமிழர், பை.